வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த ஜோதிடம் தொடர்பாக வீடியோ போட்டால் ஒரு 200 பேர் பார்ப்பாங்க. அது 200,000 பேர் பார்த்தாலும் அதில் உண்மையில் அதை கேட்டு பயன்பெறக்கூடிய தலையெழுத்து எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னா வந்து விரலை விட்டு எண்ணிடலாம். அதான் கருமத்துக்கு. அதை விட ஜோதிடம் தாண்டி 9 கிரகமும் வக்கரமாக இருக்குது, ரிவர்ஸில் இருக்குன்னு வைங்க, அப்போ கூட வந்து ஓரளவுக்கு தம் கட்டலாம். அதுக்குண்டான சில டிப்ஸ் இருக்குது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், சக்ஸஸ் ஃபார்முலா நான் ஒன்று தான், என்ன மானம் ஈனம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் விட்டுப்படணும். இப்போ எடப்பாடி, இப்போ சசிகலா வந்து ஜெயலலிதா கூட அத்தனை வருஷம் இருந்துச்சு இத்தனை வருஷம் இருந்துச்சுங்கிறான். ஜெயலலிதா மாதிரி ஒரு கேரக்டரை ஒரே ஒரு 5 நிமிஷம் கூட பேர் பண்ண முடியாது, உங்களாலேயோ என்னாலேயோ. ஆனால் அந்த பெண்மணி வந்து ஒரு இடி தாங்கி மாதிரி, சுமை தாங்கி மாதிரி, ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லா கருமத்தையும் தாங்கிக்கிட்டு வீழ்ந்து கிடந்திருக்கு. அந்த வகையில் வந்து தியாக தலைவிங்கிறான் பாருங்க, தியாக தொண்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மானம் ஈனம் சூடு சொர்ண எல்லாத்தையும் விட்டு போட்டுருங்க. இப்போ நீங்கள் ஜெயலலிதாவே எடுத்துக்கோங்க. ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் கிட்ட அப்படி தான் இருந்திருக்கும். வாஜியார் வந்து சூனாவை நம்பாத பார்ட்டி, ஒருத்தனை வேவு பார்க்கறதுக்கு ஒருத்தனை அனுப்புவாப்பில், பின்னாடியே ஒரு வேவு பார்க்க அனுப்புனா இருப்பாருங்க, அவனை வேவு பார்க்குறதுக்கு ஒருத்தனை அனுப்பிடுவாப்பில். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக வந்து சசிகலாவே வந்து போலீஸ் அரசு ஏற்பாடு செய்த வேவுக்காரி. ஜெயலலிதா என்ன பண்ணுது, யார்கிட்ட பேசுது, என்ன கருமம், இதை பற்றி ரிப்போர்ட் கொடுக்கணும். அதான் வந்து சசிகலாவுக்கு டியூட்டி. அந்த மாதிரி டபுள் கிராஸ் ஆகி டபுள் ஏஜென்ட் ஆகிடுச்சு, அது ஒரு பக்கம் இருக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், கொஞ்ச காலத்துக்கு என்ன, கொஞ்ச காலத்துக்கு வித் ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும். இப்போ நமக்கு சோத்துக்கு இல்லை, வீட்டில் வந்து பொஞ்சாதி சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கா, அடுப்பில் பூனை தூக்கிக்கிட்டு இருக்கு, அந்த டைமில் போய் தன்மானம் வெங்காயம் அப்படின்னு புலி வேஷம் போடுறது, அது வேஸ்ட் ஆஃப் இந்தியா. உண்மையில் நாம் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த மானம் ஈனம் சூடு சொர்ணை இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தூர வச்சிடணும், பர்மனெண்ட்டாக இப்படியே பிழைக்கப்படாது. நம்ம எடப்பாடியாரை பாருங்கள், சசிகா காலடியில் பர்ஃபி தேடினார், அதோட விட்டுதா கருமம் இல்லை, மோடி காலை பிடிக்கணும், அமித்ஷா காலை பிடிக்கணும், அது வேஸ்ட் ஆஃப் இந்தியா. வாழ்நாள் முழுக்க இப்படி வாழறத விட செத்து தொலைகிறது பெட்டரு இல்லையா, அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து என்னடான்னா, முக்கியமான பாயிண்ட்டு, உலகம் வேறு, நமக்குள்ளே இருக்கிற உலகம் வேறு. நமக்குள்ளே ஒரு சின்ன உலகம் இருக்குன்னு வைங்க, இந்த உலகம் எதற்கு இருக்குது பாருங்கள், அது பெரிய உலகம். அந்த உலகத்தை வந்து ஒரு ஜன்னலையாவது திறந்து வச்சு பார்த்துக்கிடணும், இல்லைனா மொக்காயிரும். இப்போ வடிவேலுது காமெடி கூட வரும், சதாம் ஹுசேன் யார் தெரியுமா, அப்துல் கலாம் யார் தெரியுமா அப்படின்னு, அதுக்கு இவர் வந்து சொல்லுவார், பலானவன் தெரியுமா, ஏன் மொண்டாட்டி அவன் தான் வச்சுருக்கான்னு. அதாவது டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேடு, நீங்கள் உங்கள் உலகத்திலேயே மூழ்கி இருப்பதும் தவறு. அதே போல் வெளி உலகத்தில் மூழ்கி இருப்பதும் தவறு, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், அதான் வித்தை. புத்தர் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், உண்மை என்பது அந்த முனையிலும் இல்லை இந்த முனையிலும் இல்லை, மத்தியில் இருக்கிறது, அதான் மெயின். இப்போ இந்த புராணம் இதிகாசம் வேதம் வேத விற்பனர்கள் எல்லா கர்மம் பிடிச்சவனுங்களும் என்னத்தை சொல்கிறானுங்க, சாட்சி மாத்திரமாக இரு, என்ன சாட்சியாக இரு, உணர்ச்சி வசப்படாத கொய்யால், அப்படி நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா வந்து இந்த 9 கிரகமும் 12 பாவமும் கெட்டு கிடந்தாலும் அடி வாங்காமல் சட்டை கிழியாமல் வாழ முடியும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.